ஹலோ இன்னைக்கு நாம கீரையை வந்து கூட்டு பண்ண போறோம் பிசிஞ்சு சாப்பிற மாதிரி கூட்டு இது நல்லா இருக்கும் எப்போதும் மசியல் பண்ணுவோம் இது வெங்காயம் எல்லாம் எதுவும் போட கூடாது டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து 1/2 கப் இப்ப ஒரு கட்டு கீரை அப்படினா ஒரு மீடியம் கட்டு பெருசும் இல்லாம சின்னதும் இல்லாம இருக்கிறதுக்கு 1/2 கப் பருப்பு கூட போட்டா நல்லா தான் இருக்கும் 1/2 கப் ஆழாக்கு பாசி பருப்பு போட்டுட்டேன் இத வந்து கழுவிட்டு இத வந்து கீரையை கட் பண்ணி வச்சிருக்க அலசி முளக்கீரை இது முளக்கீரை தான் இந்த கூட்டுக்கு வந்து சூப்பரா இருக்கும் அந்த அரை கீரை சிறுகீரை எல்லாம் இந்த கூட்டுக்கு வந்து அவ்வளவு டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும்னு சொல்ல முடியும் இந்த கூட்டுக்கு இந்த முளக்கீரை தான் சூப்பரா இருக்கும் இத அலம்பிட்டு இந்த கீரை இதல போட்டு இது வந்து 1/2 டம்ளர் தண்ணி அந்த பருப்புக்கு தண்ணி மட்டும் விட்டா போறோம் 1/2 டம்ளர் மட்டும் 1/2 டம்ளர்ல இருந்து 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் தான் தேவைப்படும் இந்த கீரை மூழ்கிற அளவுக்கு விடாதீங்க அப்படி விட்டோம்னா என்ன ஆகும் ரொம்ப தண்ணி ஆயிடும் ரொம்ப நேரம் நம்ம தேங்காய் சீரகம் எல்லாம் அரைச்சு விடும்போது கொதிச்சிட்டே இருக்கும் ஒரு நம்ம குழம்பு பதத்துக்கு வரதுக்கு லேட் ஆகும் நான் அதை அலம்பிட்டு கீரையை போட்டுட்டு நான் உங்களுக்கு தண்ணி விட்டு பிரஷர் குக்க எப்படி பண்ணணும் என்னங்கறத காமிக்கிறேன் இதுக்கு வந்து இது குக்கர் வெச்சிட்டு அரைக்கிற நாழிதான் தேங்காய் சீரகம் காஞ்ச மிளகாய் இந்த ஒரு கட்டு கீரைக்கு நார்மலா குழந்தைகள் எல்லாம் சாப்பிறதுனா ஒரு மூணு மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க கொஞ்சம் மசிச்சு கொஞ்சம் கீரை எடுத்து வச்சுட்டு மொத்தத்துக்கு அரைச்சி விட்டுட்டு அது சின்ன குழந்தைங்க இருந்ததுன்னா அந்த கொஞ்சம் கூட்டுலேருந்து கொஞ்சம் எடுத்து அந்த காரம் போடாத எடுத்து வச்ச கீரையில கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வயசு குழந்தை 1.5 வயசு குழந்தை வீட்டில் இருந்தால் அது மாதிரி கொடுக்கலாம் இல்லை காரமே எங்களுக்கு எல்லாருமே அப்படி தான் சாப்பிடுவோம்னா 2 மிளகாய் 3 மிளகாய் அது உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க நார்மலாக காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5-6 மிளகாய் போட்டு 5 மிளகாயும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு எப்போதுமே என்னுடைய சமையலில் மிளகு சேர்த்துப்பேன் அதனால 5 மிளகாய் காஞ்ச மிளகாய் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து சீரகம் சேர்த்து தேங்காய் ஒரு 1/2 மூடி 1/2 மூடிக்கு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கலாம் அதனால் அது மாதிரி போட்டு தேங்காய் வந்து இப்படி தான் அப்படி தான் சில பேர் தேங்காய் நிறைய போட்டால் பிடிக்கும் சில பேர் கொஞ்சமாக தான் பிடிக்கும் அதெல்லாம் தேங்காய் எல்லாம் நம்மளுடைய இதுக்கு வந்து கம்மி ஜாஸ்தியெல்லாம் அவள் தான் டிசைட் பண்ணிக்கணும் எப்படி உங்கள் வீட்டு சமையலில் எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து 1/2 மூடிக்கு கொஞ்சம் குறைச்சலாக எடுத்துக்க போகிறேன் நான் காமிக்கிறேன் இதை அலம்பிட்டு வந்து கீரையை போட்டு ப்ரெஷர் குக் பண்ணுற வரைக்கும் இப்போ நம்ம பார்ப்போம் அப்புறம் அரைச்சி விடுறதுக்கு என்னன்னு நான் சொல்கிறேன் இங்கே பாருங்க சின்ன டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இந்த பருப்புக்கு மட்டும்தான் விட்டுருக்கேன் பருப்பு வேகிற அளவுக்கு தான் விட்டுருக்கேன் நான் இதில் வந்து இப்போ பெருங்காயம் போட போகிறேன் நான் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன் காய்க்கெல்லாம் போடும்போது மட்டும்தான் தூள் போடுவேன் கட்டி பெருங்காயம் வந்து இப்படி கிள்ளி இதுக்கு பெருங்காயம் தான் வாசனை அதனால் கொஞ்சம் கூடவே போட்டால் நல்லாயிருக்கும் இந்த அளவு பெருங்காயத்தை இதில் போட்டுக்கிறேன் அது வந்து வேகும்போது உங்களுக்கு வந்து சரியாயிடும் இப்போ இந்த கீரையை இந்த ப்ரெஷர் குக்கரில் போட்டுறேன் இது வந்து முளக்கீரை 1 கட்டு மீடியம் கட்டு ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கீரை மூழ்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப இதுவாக இது இந்த அளவு தண்ணி இருக்குது உங்களுக்கு இன்னும் ஒரு டவுட் இருந்ததுன்னா இன்னும் 1/2 டம்ளர் வேணால் விட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த குட்டி டம்ளரில் 2 டம்ளர் தான் விட்டுருக்கேன் இது போதும் பெருங்காயம் போட்டிருக்கேன் இதை வந்து படு பற்ற வச்சிருவோம் பற்ற வச்சு இதுக்கு வேணுங்கிற உப்பு போட போறேன் நான் இப்ப கல் உப்பு தான் போடுறேன் நார்மலா குழம்புக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு உள்ள உப்பு தான் இந்த அளவு இதை போட போறேன் போட்டுட்டு இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ண போறேன் ஒரு 3 சத்தம் இருந்தா போறோம் இதை போட்டு மூடி 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்க பாருங்க ஒரு 5 மிளகாய் எடுத்துருக்கேன் மிக்சியில் போட்டிருக்கேன் இப்போ இந்த மூடியில் 1/2 மூடி தான் இருக்குது இதை கீரி போட்டுக்க போகிறேன் நான் கீரி இதை போட்டுன்ட்டு சீரகம் வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க மிளகு வந்து ஒரு இவ்வளவு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க இதை வந்து தேங்காயை எடுத்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறதுக்குள்ளே இது வந்து ப்ரெஷர் குக் 3 விசில் சொல்லியிருக்கேன் இது ஆகட்டும் இதை தேங்காய் அரைச்சின்னு வந்துடுறதுக்கு அது வேகிறதுக்குள்ள தேங்காய் அரைச்சின்னு வந்துடலாம் அதுக்கப்புறம் நான் எப்படி கொதிக்க வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு கூட்டம் இப்போ பாருங்க
கீரை எப்படி இருக்குன்னு இதோ எப்படி வெந்திருக்கு பாருங்க நம்ம நான் சொன்ன தண்ணிக்கு வந்து கரெக்டா இருக்கு இதுவே சரியா இருக்கு தலதலன்னு இருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுறோம் நம்ம இது வந்து சரியா இருக்கு இதுக்கு மேல விட்டீங்க அந்த கீரை மூழ்கற அளவுக்கு விட்டீங்கனா இது வந்து கொதிக்கும் போது இன்னும் ரொம்ப தண்ணி ஆயிடும் முளக்கீரை மட்டும் தான் இந்த மாதிரி வரும் நல்ல பழபழன்னு வரும் பாக்கி பருப்பு அந்த உண்ட அரைக்கீரை அந்த மாதிரி கீரை எல்லாம் அவ்வளவு வந்து இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும் இப்போ தேங்காய் காஞ்ச மிளகாய் அஞ்சு மிளகு சீரகம் சொன்னேன் இல்லையா அத வந்து அரைச்சாச்சு அரைச்சதை இதல போட்டு அடுப்பத்து வச்சுக்கோங்க அரைச்சு விட்டதை போட்டாச்சு அரைச்சு விட்டதை போட்டு ஒரு கலர் கலரி இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த அரை மூடி தேங்காய்க்கு கம்மியா தான் போட்டுருக்கேன் அரைலயே அரை தான் போட்டுருக்கேன் இந்த தேங்காய் இந்த ஒரு கட்டு கீரைக்கு தாராள பருப்பும் இப்போ வந்து இந்த அரைச்சு விட்டதை போடுறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி இப்படி எடுத்து வச்சிருக்கோம் சின்ன குழந்தைகள் இருக்கிற வீட்டில் அப்புறம் மொத்தமாக போட்டு கொதிச்சதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைட்டாக தான் காரம் வந்து குழந்தைகளுக்கு வரும் இப்போ இது சரியாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் மிக்சி அலம்புற தண்ணி வந்து விட்டுக்கலாம் நம்ம இதுதான் கீரை போட்டு டெய்லி மசியல் சாப்பிட்றது வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு பண்ணியிருப்பீங்க இது வந்து கீரை கூட்டு குழம்பு டெய்லி பண்ணாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்கும் இப்போ நான் பெருசாக அடுப்பை வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு இது கொதிக்கட்டும் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தாளிக்கலாம் தாளிச்சு போட்டுருக்கோம் இதுக்கு வந்து வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு தான் வேற ஒன்றும் கிடையாது ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த கன்சிஸ்டன்சி போகும் நமக்கு பிசிஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் அதனால் இது வந்து இந்த அளவுக்கு போதும் கீரை இது சுட்டு போச்சு தண்ணி எண்ணெய் சுட்டு போச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு கீரை பிடிச்சிக்கும் நம்ம உப்பு போட்டு இருக்கோம் இல்லையா அதனால் பிடிச்சிக்கும் நான் மூணு விசில் சொன்னேன் மூணு விசிலுக்கு நல்லா கீரை தானே உங்களுக்கு பாசிப்பருப்பு தானே சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு பெருங்காயம் அதெல்லாம் கொதிக்கும் போதே போட்டாச்சு உப்பு போட்டாச்சு நல்லா கொதிச்சிருக்கு இது ஒரு தடவை நடுவில் கலந்து விட்டுக்கோங்க வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு கடுகு இது கருவேப்பிலை வேண்டாம் கீரைக்கு வந்து கருவேப்பிலை வேணுங்கிறது இல்லை அதனால் அந்த பெருங்காய வாசனை மட்டும்தான் பெருங்காயம் நம்ம கொதிக்கும் போது போட்டிருக்கோம் நல்லா கொதிச்சு விட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு சவந்தெடுத்து வெடிக்கிறது உங்களுக்கு சத்தம் கேட்குறதா இதை சவந்தெடுத்து இப்போ குழப்பிக்க வேண்டிய போட்டு கலந்து விட்டுக்கோங்க இதுதான் கீரை கூட்டு கீரை கூட்டு ரெடி தேங்க்யூ கீரை கூட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் டவுட் இருந்தால் கேளுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நான் எது போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும் தேங்க்யூ